ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அதாவது ஜெயன் ரவி சாருடைய லைஃபும் சரி கரியரும் சரி இவர் தான் ஆரம்பிச்சே விட்டாரு. ஸோ இன்னைக்கு ஈவெண்ட்டையும் அவரை வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி ஜெயன் ரவி சார் வந்து பர்சனலா நான் சொல்றேன், எவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னா இவரே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்காரு, அவங்க அப்பா எவ்வளவு ஸ்வீட்டஸ்டா இருப்பாரு. நம்ம எடிட்டர் மோகன் சார் நல்ல கைத்தறியுடன் உங்களை மேடை கலைக்கிறேன். இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இறைவன் டைட்டல், இறைவனாலேயே இதை வேற ஒன்றும் பண்ண முடியாது, இப்பணித்து ஆகணும். அந்த டைட்டில் பெரிய டைட்டிலாக இருக்குது. இப்போ இந்த படத்தினுடைய இதை பார்க்கும்போது எனக்கு சில ஞாபகங்கள் வருது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். நான் 1960 பிராட்வே தியேட்டரில் சைக்கோன்னு படம் பிச்சுகாக் டைரக்ட் பண்ணது. அந்த படத்துக்கு அந்த மினரல் தியேட்டர்னு பேர் இருக்கு பிராட்வேயில், ரொம்ப சின்ன தியேட்டர். ஒரு காலத்தில் சென்சார்லாம் அங்கே தான் நடந்தது. அப்போ இச்சுகாக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது இச்சுகாக் என்ன பண்ணுவார்னா, ஆ வாங்கன்னு கூப்பிடுவார் ஆடியன்ஸை. அது கேமரா அப்படியே மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போதும் இந்த இடத்த பற்றி நான் சொல்ல மாட்டேன் இங்கே அப்படின்னு ஒரு பயமுறுத்துவார். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவார், அங்கே வரும்போது அங்கேயும் ஒரு பயமுறுத்துவார். அப்போ என்ன ஆகுதுனாக்க, இப்போ நமக்குள்ளேயே ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். சினிமா பார்க்கும்போது அந்த பேஸ் வரும்போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும். அந்த படத்தை நான் மினரா தியேட்டரில் 45 பைசாவில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்து பார்த்தேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்படி ஒரு படம் இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய ஹிட் ஆச்சு, சைக்கோ டைட்டல். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த கதையை இந்த ப்ரொடியூசருங்க நிச்சயமாக டேஸ்ட் உள்ளவங்க, நல்ல ஒரு சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க நிச்சயமாக இந்த கதையை நல்ல முறையில் தெரிஞ்சிட்ருப்பாங்க. நிச்சயமாக இதனுடைய டைரக்டர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை தேக்கிங்ஸும் இன்சிடண்ட்டையும் பார்க்கும்போதே தெரிய வருது, இது ஃபுல்ஃபில்லாக வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வச்சுருப்பான்னு தெரிய வருது எனக்கு. அதோட ரவி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது, ஒவ்வொரு கேரக்டரும் உணர்ந்து பண்ணிட்டுருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதோட மட்டும் இல்லாமல் காம்பினேஷனில் நயன்தாரா நடிச்சிருக்குது, யுவன் சங்கர் ராஜா ரவியோட சேர்ந்த எல்லா படங்களும் இன்றைக்கி வரல ஹிட்டாக இருக்குது. ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். இறைவன் இதை வந்து நிச்சயமாக வெற்றி அடை செய்வார்னு, இறைவனுங்கிற டைட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் வேறு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக வெற்றி அடையும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஆர்ட் டைரக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன் ஸ்கிரீன், அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபிலிம் என்னோட கரியரில். இந்த ஜானர் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், இந்த த்ரில்லர் ஜானர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மூவி ஸ்பெஷல் ட்ரெய்லருக்கு வந்து நிறைய கான்செப்டை பிளான் பண்ணி நானும் அகமர் சார் பிளான் பண்ணி இந்த இது வந்திருக்கு. வேலை வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்து சொல்லணும். அகமதுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு, ஏன்னா இப்படி ஒரு ஜானர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேனரில் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஜெனரில் பார்க்கறது இல்லை, பயந்து சுதா அப்படின்னு. எப்படிங்க இப்படி படம் பார்க்காம இப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னாரு. நீங்கள் கேட்குறத பார்த்தா 4 பேரை குத்துனா தான் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை எனக்காக கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் டு பி வெரி ஹானஸ்ட், வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் கிட்ட தான் நமக்கு திருப்பியும் ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சன் வந்து அமித். இன்னொரு படமும் வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம் ஜனங்கடனில். ஸோ ஐ எம் ரியலி ஈகர்லி வெயிட்டிங் டு வர்க் வித் ஆமித். ரவி ஹேட்ரிக் 3வது படம் பாடிக்கிறாங்க நம்ம 2 பேரும். இன்னும் நிறைய படங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கேமராமேன் இல்லை. ஸோ இஸ் ஆல்சோ டன் அ வெரி குட் ஜாப். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் 28th. இது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்தது இல்லை இந்த ஜேனல். ஸோ லெட் மீ சீ. தேங்க்யூ. சொன்ன மாதிரி கப்புள்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் டியூரேஷன் ரொம்ப கம்மி, சின்ன
சின்ன ரோல் பட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இதுக்கு காரணமே வந்து த ரீசன் வாஸ் அஹமத் சார். ஐ லவ் ஹிஸ் ஒர்க் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஜெயம் ரவி. Such a beautiful soul. Actually, in the tale of Pathan Bode, you know, from the dark arc, hardcore, haunting, and a set shooting spot in Pathan Bode, the totally opposite arc. You know, Dr. Ahmed sir is a very soft, soft-spoken, romba silent an orthra. Pandra padam andu romba dark arc. But it was a delight working with you, sir. It was a delight. And we have Ray. Na film shoot padikkum bodhu appol irundhe I know Ravi and Ranan and Raja Mohan sir, we've been like family. It was really happy to be part of this film. And enoda pair Vijayalakshmi, actually anjaadhukku appuram we are working together, so it is a delight. Hats off to Sudan. I don't know sir, ninge at a time ivlo projects eppadi pandra endradhu evlo use chala, I'm not able to get it. Anyways, thank you for you know, this big film. And from the production side, Nirmal and Arunachalam is like my elder brother. They made me part of this film too, so thank you all. And hi Mamta, hi Vijay, vanakkam, thanks for coming. I'm sure that in the padathukku apparam this, in the haunting genre padangalle vandha this film will be an example for many films. All the best for Eraivan. Thank you. Thank you. And one more thing, நீங்க ஜெயம் ரவி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, ஆன் ஸ்கிரீன். ஆன் ஸ்கிரீன், யா. சோ உங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டியர் ஃப்ரெண்ட் அப்ல சொல்லிருக்கீங்க, சோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் வர்க்கிங் வித் ஹிம்? இஸ் வெரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆன ஒருத்தர். வாட் யூ see is what you get. ஹி இஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்வீட் அண்ட் சாஃப்ட். சி இஸ் அவ்வளோ சீரியஸான கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஹி இஸ் எ வெரி ஜோவியல் பர்சன். We keep cracking jokes and it was a delight. Yeah, kalai parla bayangaram kandipa edha or fun moment edha nadandirukku edha sollame ha edha or moment illa adhu illa kalai konja personal moments alla publica solla mudiyum sensor. All right, thank you so much and all the very best. Thank you. இறைவனை வாழ்த்த வந்திருக்கும் மோகன் சார், திருமதி மோகன் சார், லட்சுமி மோகன் அம்மா, சுஜாதா விஜயகுமார் அவர்கள், ப்ரொடியூசர் சியத்து பிரதர், ஹச் வினோ, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை நீங்கள் வாழ்த்து வந்திருக்கிறதுக்கு. இறைவன் பேஷன் ஸ்டுடியோஸ் அன்பு நண்பர் சுதன் அவர்களுக்கு வெற்றி படமாக அமைய, இறைவன் பாசத்திற்குரிய சகோதரர் ஹீரோ ஜெயம் ரவி, நயன்தாரா, என்னுடன் பணிபுரிந்த சக நடிகர்கள் அனைவருக்கும் வெற்றி படமாக அமைய, இறைவன் அன்புக்குரிய இயக்குனர் அவருடைய வெற்றி பட வரிசையில் மற்றும் ஒரு வெற்றி படமாக அமைய, இறைவன் பங்கேற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமைய நான் இறைவனை வேண்டுகிறேன். ஊடக நண்பர்கள், உங்களுடைய மேலான ஆதரவையும் அன்பையும் இறைவனுக்கு தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சொல்லலாம் அவர் உண்மையான ஒரு ஆக்டர். அவங்க ஆக்டிங் மட்டும் இல்லை, எல்லா விதமான டேலண்ட்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ எதை இருந்தாலும் தைரியமாக இறங்கி பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. விஜயலட்சுமி, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஹாய் டேடா, ஒரு ஸ்பெஷல் ஹாய் அங்கிருந்து வருது. ஓகே, சர்வைவர் போயிட்டு அதை வின் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கிடைச்சிது, ஏன்னா மைலேஜ் மறந்து போன எல்லாரும் வந்து ஒரு 4-5 படம் வந்தது.
பட் அது எதுவுமே வந்து மாதிரி ஒட்டலை இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு உள்ள தோணும்ல, அது எதுவுமே நடக்கல. ஸோ நான் எப்படின்னா அங்கே ஐலண்டில் வந்து ஒரு பயணமான ஒரு லைஃப் பார்த்துட்டு ஒரு மென்டல் கிளாரிட்டியோடு வந்தப்போ வந்து ஒருவேளை ஆக்டிங் நமக்கானது இல்லை போல, மேபி வேற ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேணாலும் தள்ளி இருந்தப்போ தான் இறைவன் வந்து வந்தார் லைஃப்பில். ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னார், இந்த ஜாஸ்மின் கேரக்டர் உங்களுக்கு தவிர ஆப்ஷன் கூட நான் யோசிச்சு வைக்கல, நீங்கள் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆக்டருக்கு வந்து அதோட ஹை எதுவுமே இல்லை. ஸோ அப்படி தான் வந்து உள்ளே குதிச்சிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக. அவங்க எங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட விஷன் நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எதுவுமே நான் ரெட் டவுன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது ரெண்டு மூணு தேங்க்ஸ் கூட நான் சொல்லணும். என் தலைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, அவங்களோட வந்து என்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரே கேள்வி தான் கேட்டேன், நைன்க்கும் எனக்கு காம்பினேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபுல்லாக இருக்கிற சி அத்தனையுமே அவங்களோட தான் சொன்னாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு, அந்த மொமெண்ட்ஸ் மெமரிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தனித்தலைவர் என்னோட நெய்வர் அவ்வளோ தெரியாது, பட் இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப ஸ்வீட், ரொம்ப அடாரபிள். சில பேர் வந்து பக்கத்தில் இருக்க வேணாம், அந்த இடத்துல இருந்தாலே வந்து ஒரு குட் எனர்ஜி வில் ஃபீல். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் சொன்னவொன்னே தான் இப்படி ஆகிடுவார். கட் சொன்னோடனே வந்து ஒரு குட்டி பையன் மாதிரி தான், ஏன்னா சூப்பர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஐ ஹேட் அன் அமேசிங் டைம், இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ க்ரூ, காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் நன்றி. இந்த இறைவன் வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்டான மெமரிஸ், அதுக்கு காரணமான அத்தனை பேருக்கும் இறைவனுக்கும் நன்றி. சூப்பர், தேங்க்யூ. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டர் பர்சனலாக சொல்கிறேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு, ஏற்கனவே நிறைய நபர்களோட நடிச்சிருக்கீங்க மேம் அண்ட் நயன்தாரா மேம். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்தது. சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் கிளம்புறது வந்து எனக்கு வெக்கேஷன் மாதிரி இருக்கும், எக்ஸ்கர்ஷன் மாதிரி, வெக்கேஷன் மாதிரி இருக்குமா? ஆஸ் இன் அந்த வாய்ப்பு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஹை எனர்ஜி, எல்லாமே வந்து நம்ம இங்கே பார்க்குறது வேறு, பட் இப்போ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த அந்த விஷயம் வேறு. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. சூப்பர். ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ராங்காக பேசுவாங்க, எதாவது போட்டு வாங்கலாம்னு நினச்சேன். எனிவே அங்கே ஒரு கும்பல் இருக்குல்ல, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஹாய் சொன்னாங்களோ, அது மாதிரி பின்னாடி ஒரு பாய்ஸ் கும்பல் இருக்கு. அதாவது சொல்ல சொன்னாங்க உங்கள் காஸ்ட்யூம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஓ அங்கிள், ஆண்டி, சுஜாதா மேம் அண்ட் கோ ஸ்டார்ஸ் விஜய் சேதுபதி சார், டைரக்டர் வினோத் அண்ட் டைரக்டர் நிதிலன் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்ததுக்கு இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். பிகாஸ் ஒரு மனிதனுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து இந்த மேடையில் நான் நிற்கிறேன். அண்டு வந்து இப்போது உங்கள் முன்னாடி வந்து இறைவன் அப்படின்ற படத்துக்காக நிற்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரவியோட வந்து ஜனகணமன என்ற ஒரு படத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த கோவிட்னால அதை நான் தொடர முடியல. அப்போ இங்கே ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும்போது அதுக்கு வந்து என்கிட்ட நான் ஒரு ஏன்னா ரவியை வச்சு ஒரு புது ஜானர் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் பண்ணாத ஒரு ஜானர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அவர்கிட்ட போய் சும்மாவே எனக்கு கதை சொல்ல வராது. அண்ட் நான் வந்து அந்த கதையை ஒரு ஐடியா தான் சொன்னேன். அதனுடைய உள்ள இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ரவி வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என் ப்ரொடியூசர் வந்து நான் நன்றி சொன்னா அது நல்லா இருக்காது. அது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கேன். அதனால அவருமே வந்து எனக்கு கொடுத்த லிபர்ட்டினாலதான் இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி இறைவன் அப்படின்ற ஒரு படமே வந்திருக்கு. இது நான் ரொம்ப சாஃப்டான படங்கள் தான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக ஒரு புது ஒரு ஜோனுக்குள்ள நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதில் வந்து ரவியை ஒரு புது பரிமாணத்தில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இது ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லராக வந்து பண்ணணும்னு ஒரு சேலஞ்சிங்கான பாயிண்ட்.
நிறைய படங்கள் இந்த சேனல்ல வந்திருக்குது. அதனால நான் ஏதோ நான் சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல இந்த படத்துல நயனால வர முடியல, இல்லைங்க அவர் கனடால ஒரு கான்செப்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. பட் அவங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் நயன் ஒரு நான் என்ன இந்த கதை ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் ஃபோன்ல ஒரு ஐடியா சொன்னேன். அது டிலே பண்ணாம எஸ் ஐ வில் டூ அப்படின்ட்டாங்க. அது என் மேல இருக்கிற நம்பிக்கை அண்ட் அது ஒரு மியூச்சுவலான ரெஸ்பெக்ட். இந்த படத்துக்கு அவங்களோட பெரிய வேல்யூ. ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் ஈவன் ஒரு படத்துல ஒரு ஆர்ஆர் அப்படி இல்லாம இந்த படத்துல எந்த த்ரில்லர் படத்தையும் பொதுவா பார்த்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈவன் ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடனரி ஜாப். அண்ட் அது நீங்க படம் பார்க்கும்போது அவருடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும். இதை தவிர்த்து ஒரு படம்ன்றது ஒரு டீம் எஃபர்ட் தான், தனிப்பட்ட முறையில இது பண்ணிக்க முடியாது. அதனால இதுல இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்த டெக்னீஷியன்ஸ் வராத டெக்னீஷியன்ஸ் எஸ்பெஷலி என்னுடைய ஹெச்ஓடிஸ் டிஓபி ப்ரொடக்ஷன் டிசைனர் எடிட்டர் இவங்கெல்லாம் நைட் இதுக்காக அவங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை கோஸ்டார்ஸ் நரேன், விஜயலட்சுமி, அழகம்பெருமாள் சார், சார்லி சார் வரல, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சேது சார் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது அவருக்கு அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர்னா, நம்ம ப்ரொடியூசர் நேற்று நைட்டு தான் கால் பண்ணாரு, கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு நல்ல மனிதர். நான் ஒரு ஃபோன்ல கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்ன கண்டிப்பா இந்த படம் பேசிட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் எனக்கு பேசணும். அப்ப அவ்வளவு பிஸியா இருந்தாரு. அப்ப கூட என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு 3 நாள் தான் வேணும்னா எனக்கு தக்கி நான் டேட் கொடுக்குறேன் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் அவரை அவ்வளவு சீக்கிரமா நான் சின்ன ரோல்ல இது கண்டிப்பா நான் பெரிய ரோல் இருக்குன்னுன்றதுனால நானே நினைக்கிறேன். அவருடைய இப்ப சுதன் தயாரிக்கிற ஒரு படம் நான் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. அண்ட் விநோத் ஐ அம் யுவர் ஃபேன். ஸோ பெருசாக நம்ம பழகலனால ஃபிலிம்ஸ் மூலிமா ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கம்யூனிகேட் ஆகி நம்மளுடைய அந்த கிரியேட்டிவ் ட்ரை நம்ம இன்டர்னலாக எப்படி யோசிப்போன்றது நீங்கள் பெருசாக ஒன்றும் சொல்லலைனாலும் ஐ கேன் ஹியர் யூ. அண்ட் இந்த படம் நல்ல படத்தை தாண்டி கமர்ஷியல் படத்தை நல்லா எடுக்க முடியுமான்ற ஒரு இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். டெக்னீஷியன்ஸ் எங்கள் ஹீரோ எனக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மம்தா ஃபார் கமிங். அண்ட் என்ன இதில் யாராவது விட்டுருந்தேன்னா நான் ஜஸ்ட் குவிக்லி பார்த்துக்கிறேன். விட்டுருந்தா கூட தப்பாக எடுத்துக்காதுங்க, ஏன்னா இங்க வந்து பார்த்தா அவரே வெளிச்சம் பார்த்து ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. இல்ல அவர் எல்லாம் புரிஞ்சுப்பாரு, ஏன்னா அப்படி நரேன் இஸ் அ ஸ்வீட் ஹார்ட், இஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீங். அண்ட் இந்த ஒரு ரோல்ல இம்மிடியட்டா நிறைய விஷயங்கள் இங்க டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல ப்ரொடியூசரா இருக்கட்டும், அந்த ப்ரொடியூசர் பத்தி ஒன்று சொல்லணும். என்னன்னா மற்றவங்க டைரக்டர்லாம் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல டைமுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாரு அது இதுன்னு. இவர் இவரோட நான் ஒரு ஐ திங்க் 10 கண்ட்ரி சுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ கலவரத்தில் நான் தூண்டாம வேலை பார்த்துட்டு காலையில் ஃபோன் அடிச்சு நீங்க ஃபங்க்ஷனுக்கு என்ன போட்டு வருவீங்கன்னு கேட்குறாரு. ஸோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்ன சொல்றாருன்னா சூட்டு போட்டுவாங்க அப்படின்னு. அதனால என்ன நடக்குதுங்க எதுவுமே தெரியாம
So the mari or a different kind of but end of the day producer appindrathu or risk eduthu financially idha pandranga ivlo grand ana or function adukku na nandri therichukuren and inge va Alagar sir welcome and last la vandu என்னுடைய டிஓபி இங்கே வரல அவருக்கும் நன்றி. அண்ட் வந்து லிரிசிஸ்ட் வந்து விவேக் அவர் வந்திருக்காரான்னு தெரியல, பட் எல்லா பாடங்களும் ஒரு ஷார்ட் டைமில் எழுதியிருந்தார். அண்ட் டே அண்ட் நைட் அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, ஸோ அவருக்கும் நன்றி. அண்டு இந்த படமே வந்துட்டு சவுண்ட் டிசைன் அண்ட் ஆர்ஆரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சவுண்ட் டிசைனர் சச்சின் அண்ட் யூனோ கண்ணன் சவுண்ட் இன்ஜினியர் அவருக்கும் என்னுடைய நன்றி. ஃபைனலி வந்து என்னுடைய ஏடிஸ், பிகாஸ் இதில் வந்து ஸ்பெஷலி கண்ணன் அண்ட் என்னுடைய எல்லா ஐடியஸ்க்கும் நான் வந்து இங்கே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் தான் பின்னாடி உழைக்கிற ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த இவங்க அன்சங் ஹீரோஸ் அண்ட் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இந்த படமே முடிக்க முடிஞ்சுது. அண்ட் இவ்வளோ நல்லா வந்திருக்க அப்படின்னா கூட அது என்னுடைய ஏடிஸ் இல்லாமல் அது முடிஞ்சிருக்கே முடிஞ்சிருக்காது. ஸோ அதை நன்றி, thank you. And finally என்னுடைய ப்ரொடியூசரோட ஆஃபீஸில் ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நல்ல டீம், மகேஷ், பூஜா, அருணாச்சலம் சார் அண்ட் மை மேனேஜர் நிர்மல், தே ஆல் ஒர்க் வெரி ஹார்ட். அண்ட் தேங்க்யூ அஸ்வின் அண்ட் சச்சின், கார்த்திக் எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் டான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து நல்ல ஒரு படம்னா அது வந்து அது கிளிஷேவான ஒரு விஷயம், எல்லாருமே பயங்கரமாக வேலை செஞ்சாங்க அது அப்படி கிடையாது. இதில் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குற காசை தாண்டி ஒரு பேஷன் இல்லைன்னா இந்த ஒரு ஃபீல்டில் வந்து நிற்க முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலுமே அதோட ஒரு ஒரு 1000 கோடி தடவை மோர் தான் அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் மை ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் அண்ட் மை ஸ்டைலிஸ்ட், அவங்களாம் வந்தாங்களா எனக்கு தெரியல. அண்ட் ஃபைனலி வந்து பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய மனப்பான் நன்றி அண்ட் தேங்க்யூ. நாகல்ராஜ் சார் வெல்கம், ரொம்ப நன்றி. லேட்டாக வந்தாலும் ஒரு பேங்கோட வந்துட்டீங்க. ஓகே, ஸோ இந்த விழாவுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை பிளெஸ் பண்ணி ஹோப்ஃபுல்லி இறைவனுடைய அருளால் இந்த படம் வெற்றி அடையும். ரொம்ப நன்றி ரவி, ஆர்த்தி தேங்க்யூ ஃபார் கம்மிங். யா தேங்க்ஸ் சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார், வினோத் சார், அமர் சார், நீங்கள் வந்துட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹாரர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க இல்லையா? ஏன்னா என்றென்றும் பொண்ணுகள் மாதிரி ஒரு ஜாஸ்டா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, எங்க இந்த தொடக்க புள்ளி எங்கேயாவது வந்து ஆரம்பிச்சிருக்கும், எது உங்களை இது மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு தூண்ட வச்சது? இல்லை அப்படி இல்லை, ஒரு ஒரே ஜானரில் பண்ணக்கூடாது, எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக பிடிக்கும். ஸோ எனக்கு என்னென்னா இப்போ என்றென்று பொண்ணுகை ஒரு ஒரு காமெடி இல்லாட்டி ப்ரொமான்ஸ் அந்த இருந்தால் அதில் ஒரு காமெடி எஃபெக்டிவாக இருக்கணும், சீக்கணும் மக்கள். அது எந்த ஜானர் எடுத்துக்கிட்டாலும் அது அந்த ஒரு ஜானர்ல மக்கள் ரசிக்கணும். சோ இந்த ஜானருக்கு வந்து பயம்ன்ற ஒரு எமோஷனும், சைக்கோ த்ரில்லர், கில்லர், ஹாரர் எல்லாமே இருக்கு சார் இதுல. ஆமா, என்ன சொல்றது, இந்த இது இதுல வந்து படத்துல வந்து நான் வந்து இதை எமோஷனலா தான் டீல் பண்ணியிருக்கேன். ஃபியரும் ஒரு எமோஷன் தான், பட் அதை தாண்டி இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஆக்சுவலி நான் இதை சொல்லியே ஆகணும், நானும் ரவியும் வந்து ரொம்ப வருஷமா பழகிறதுனால நான் ஐ திங்க் அவரோட பிரதருக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த உரிமையா நான் பேசலாம். அவர் வந்து இந்த படத்துல வந்து நான் வந்து அவரை அவருடைய ஆக்டிங் எமோஷனல் ஆக்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தேன்.
I think he has done an extraordinary job. You have been a great actor. And அந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரவியுடைய ஃபேன்ஸ் வந்து ஆக்ஷனில் அவர் பண்ணியிருக்கிறார், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. பட் இதில் எனக்கு தெரிஞ்சு நான் இதை புஷ் பண்ணி அவர் வந்து ஒரு இந்த பரிமாணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ரவி. அண்ட் இதே காம்பினேஷனில் நீங்கள் டைரக்ஷன் பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் ரவி சார் காம்பினேஷனில் ஜனகனமனன் இன்னொரு படம் வருது இல்லையா, ஒரு பிரம்மாண்டமான படம், அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இல்லை அது அது வந்து ஒரு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஃபிலிம், ஷூட்டிங் இட் இன் அது லாட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் ஷூட், ஏன்னா அது ஸ்பை த்ரில்லருன்றதுனால அது வெளிநாட்டில் தான் ஷூட் பண்ணணும். ஸோ அது நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுனால நாங்கள் இது பண்ணல. பட் அது வந்து இது இது முடிஞ்சதுனால கண்டிப்பாக அது தொடருவோம். அந்த படம் வரும்போது அது அது கண்டிப்பாக வேற ஒரு லெவலுக்கு எங்களை கொண்டு போவோம் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சூப்பர் சார், ஆல் தி வெரி பெஸ்ட். இறைவனோட ட்ரெய்லரே வேற லெவல் இருந்தது, மெயின் பிக்சருக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். ஸோ கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஒரு ஆவலோட காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அதாவது மூணு கண்டென்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஈவெண்ட்ல, இறைவன்லேருந்து ஏதாவது ஒரு மூணு விஷயங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க எடுக்கிற கார்ல தான் இருக்கு, அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ எங்களுக்கே சர்ப்ரைஸ் சொல்லுங்க, அதை எடுத்துடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவரை தான் கஷ்டப்பட வச்சுட்டாங்க, இல்ல மேலாக வச்சிருக்காங்க. என்ன சார் அதுல இருக்கு? லவ் சாங். சாங் சாங் சாங். ஓகே, வேற ஏதாவது பிளான் பண்ணுவீங்களா? எங்களுக்கே சர்ப்ரைஸ் சார், இந்த ஈவெண்ட்டே சர்ப்ரைஸா தான் நடக்குது. ஆனா அது சாங் இல்லையா, அது ஸ்னீக் பீக்கா? ஆமா அதான், அது உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் சொல்றேன். சோ இறைவன் படத்துல இருந்து ஒரு ஸ்னீக் பீக்க நம்ம ஞானவேல் ராஜா சார் ரிலீஸ் பண்றாரு. கேன் யூ ஹேவ் தி ஸ்னீக் பீக் ப்ளீஸ்? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிட் காலத்துல எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஜனகனமன பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரியும். பிளஸ் இந்த படம் இதை பத்தி நிறைய சுகன் நானும் நிறைய பேசியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஒரு சூப்பர் ஹிட் அகமத் சாருக்கு, பிகாஸ் ஹி டிசர்வ்ஸ் இட், இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி சின்சியர், டெடிக்கேட்டட் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து ஏன்னா கோல்டன் டச், ஜெயம் ரவி பிரதர் வந்து பயங்கரமான கோல்டன் டச். ஏன்னா இன்னைக்கு நான் யோசிச்சுட்டே வந்தேன், ரெண்டு ஹீரோஸ் ஒரு டைரக்டர் வந்து திரும்ப திரும்ப என்னதான் சம்பளம் அதிகமாக கொடுத்தாலும், இல்லைங்க நான் ரவி சாரோடய படம் பண்ணுறேன்னு சொல்கிற டைரக்டர்ஸும், சேதுபதி பிரதர் அதே மாதிரி, நீங்கள் சம்பளத்தை பற்றி இல்லை, என்ன எதை பற்றியும் இல்லை, எனக்கு சம்பளமே கொடுக்கலினாலும் நான் சேதுபதி பிரதரோட தான் படம் பண்ணுவேன்னு சொல்கிற இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டைரக்டர்ஸ் லவ் பண்ணுற ஒரு ஹீரோஸ் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டா பிளாக் பஸ்டரா இன்னைக்கு எல்லா மொழியிலையும் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா இப்போ வந்துகிட்டு இருக்கிற படங்கள்ல இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜோனர் ஃபிலிம். டெஃபினட்டா இது வந்து பிளாக் பஸ்டர் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் பேசுன ஆர்வமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்னீக் பீக் மட்டும் பார்த்துருவோம் சார். ஏற்கனவே பார்த்து அதுமா சார், ஏற்கனவே எல்லாத்தையும் ஏற்கனவே அந்த வெளிப்படுத்தும் போது மட்டும் டிலே பண்ணக்கூடாது, உடனே ரியாக்ட் பண்ணணும் எல்லாத்தையும். சார் ஏற்கனவே பார்த்த ஸ்னீக் பீக் ரொம்ப நல்லா இருந்தது சார், டென்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்டர் ஜெயம்ரவி, யூ லுக் ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம், ரொம்ப அழகாக இருந்தேன், நல்லா இருந்தேன், நல்லா இருந்தது பார்க்கலாம்.
இந்த படம் இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது இந்த படம் என்னவா இருக்குது எதை நோக்கி நகருது
அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை ரொம்ப ஏற்படுத்துது. அது ஒரு ட்ரெயிலரில் வந்து ரொம்ப ஒரு ஹீரோவை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுங்க வந்து, அது இந்த படத்தோட மூடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு யூஸ் பண்ண கலர் டோன் முதற்கொண்டு அப்புறம் இந்த ஸ்னீக் பீக்கில் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் ஸ்டோர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த டைட்டில் எப்படி யோசிச்சிங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தோட கதையை நான் ஓரளவு இப்போ தான் சுதன் சார்ட்டை உட்காந்து லைட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கதையை நீங்கள் சொன்னீங்க, 10 நிமிஷம் சொன்னேன் நயன் மேடம்கிட்ட, அப்புறம் ஜெயந்த் ரவி சார்ட்டு உடனே எடுத்துக்கான். இந்த லைன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லோரும் இந்த படம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ திங்க் ஆடியன்ஸோடய எங்களோட இன்னர் சென்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எங்களோட படத்தோட கதை எனக்கு அவர் சொன்னதையும் இங்கே நடந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. பட் பயமுறுத்தினாலும் இந்த படம் ஏன் பயமுறுத்துது அப்படின்னு பார்க்குற ஆர்வத்தை இந்த படத்தோட டைட்டிலும் இதோட ஸ்கோரு இதோட ஃபோட்டோகிராஃபி ஆக்டர்ஸு எஸ்பெஷலி ஜெயந்த் ரவி சார் எல்லாருமே சார் ரொம்ப தோன்றுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார். உங்கள் டைட்டிலுக்கான காரணத்தை சொல்லிட்டு போங்க சார். சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், சொல்ல வேணாம்னா சொல்லாதீங்க. இறைவன் வந்து வாழ்க்கையும் கொடுப்பான், அண்ட் வந்து ஒரு இறப்புக்கும் இறைவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். என்னென்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம வந்து இறைவான் கூப்பிடுவோம், இல்லாட்டி ரொம்ப ஹாரிஃபிக்கான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா ஆண்டவன் எங்கே இருந்தான்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்து தன்னை இறைவன் நினச்சிக்கிட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்னீக்கு ஒரு லைன் வந்து தண்டனை கொடுக்குறது தான் தன்னை இறைவன் நினச்சிக்கிற ஒரு சைக்கோன். அது இந்த ஸ்னீக் பீக் மூலம் ரிலீஸ் பண்ணது ரொம்ப நன்றி. படத்தை பற்றின எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தது, இதை ரொம்ப ரிலீஸ் பண்ணது மூலம் அந்த படம் புரிஞ்சு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அதனால் வந்து இதில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற கனெக்ஷனை வச்சு அவங்கவுங்களுக்கு ஒரு புது அர்த்தம் வரும். நான் டைரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல வரல. பட் இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இறைவன் யாரையாவது தண்டிக்கணும்னா மனித ரூபத்தில் கூட ஒருத்தரை அனுப்பி தண்டிப்பார் அப்படின்ற ஒரு, அது வந்து அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஹீரோ மூலமா இந்த விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு 3-4 லேயரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி தேங்க்யூ. நன்றி சார். ஏன்னா அவர் படத்தை பற்றி கம்மியாக பேசினார், அவர் பேசினா நல்லாயிருக்கும் அவர் பேசாச்சு. அவர் ஒன்று இன்றைக்கி இங்கே வரலனாலும் பேசலனாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசுது. ஸோ கண்டிப்பாக பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்கு அந்த படத்தில். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லியானும். அண்ட் நவ் Now it's time to welcome our darling hero. Ready? Na saapalla amediyana romance ellarum kai thatti meratta vechira or hero and or historical character irundalum illa mysterious role a kodthalum ellathil perfect ah match aagra or hero. அண்ட் ஜென்ரலாக பொதுவ பொண்ணுங்க சொல்லுவாங்களே எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் வேணும், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு. ஆனால் இதில் பார்த்தா ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க எல்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வேணும், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், பிரதர் வேணும், தம்பி வேணும் அப்படின்ற அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஹீரோ. அவ்வளோ ஒரு சிம்பிள் ஹம்பிள் சச்ச ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு தான் சொன்னோம். கோவமே வராது, ஏன்னா அவ்வளோ ஒரு இவரை பார்த்தா யாருக்குமே கோவம் வராது, ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாரு. அழகன் அப்படின்னு தான் சொன்னோம். ஜெயம் ரவி அவர்கள் அந்த அழகனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏவி. அப்படி சுவாசிப்பவர்களில் முதன்மையானவர் இவர். ஜெயம் கொண்டு தமிழ் சினிமாவில் கால் பதித்து தன் நடிப்பின் மூலம் ரசிகர்களின் இதயத்தை திருடிய நாயகன். சம்திங் சம்திங் என்று எங்கேயும் காதலை பரப்பிய இவர் தமிழ் திரையுலகில் எதிர்வரும் இடர்கள் எதுவாயினும் பேராண்மையோடு நிமிர்ந்து நின்று எதிர்கொள்ளும் தனி ஒருவன். சிறந்த நடிகனாக மக்கள் விரும்பும் கலைஞனாக இன்றும் இளமையோடு இயல்பான நடிப்போடு பல கோடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மகா நடிகன். கோமாளியாக நடித்தாலும் சரி, கோமகனாக நடித்தாலும் சரி, அந்த கதாபாத்திரங்கள் இவருக்கு கச்சிதமாக பொருந்தும். புது புது கதை களங்களால்
பல அவதாரங்கள் எடுத்து நம்மை மகிழ்வித்தது மட்டுமல்லாமல் நம்மை சிந்திக்கவும் வைத்தவர் நம் ஜெயன் ரவி அவர்கள். அடுத்தடுத்து படங்கள் தருவது மட்டும் தன் நோக்கமாய் இல்லாமல் இந்த சமூகத்தில் நடக்கும் அநீதிக்கு எதிராக தனது சாட்டையை சுழற்றி இறைவனாக அதிகாரம் பூசி அவதாரம் எடுக்கிறார். தமிழ் சினிமாவில் தலைக்கணமில்லாமல் மக்களின் பேராதரவுடன் வெற்றியின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொன்னியின் செல்வனை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வீடியோ உண்மையான அன்பு இருந்தால் தான் பண்ண முடியும். பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழா இந்த மாதிரி அன்பானவங்க வந்தால் தான் நடக்க முடியும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு நானும் அப்படித்தான், அன்பு தான், வேறு நமக்கு தெரியாது. பண்பெல்லாம் இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டும், அன்பு இருந்தால் எல்லாமே வரும். ஸோ என் லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த அன்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை பல பேருக்கு. இது எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. அந்த அன்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி, நன்றி. இந்த அன்பு எப்போவுமே இருக்கணும். அதே தாங்க இறைவனும். அன்பை தவிர வேறு என்ன சொல்கிறது? இறைவன்னா அன்பு தான். ஏன்னா என்னை கேட்டாங்க, எதுக்கு இறைவன் பேர் வச்சிங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அமர் சார் டைட்டில் சொன்னார், இறைவன் எப்படி ரவி இருக்கு டைட்டில். என்னோடய ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து, இன்னும் வைக்கலையா யாரும்? இல்லை ரவி வைக்கலை. இன்னும் என்ன சொல்கிறீங்க, இறைவன் டைட்டில் யாருமே வைக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை வைக்கலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ல எல்லாரும் கேட்டாங்க, எதனால இறைவன் டைட்டில் அப்படின்னு. அதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொன்னார் அஹமத் சார். என்னுடைய விளக்கம் வந்து இதுதாங்க, எதுக்கு வைக்கக்கூடாது இறைவன், என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் ஒன்றே ஒன்று தான், ஒரு ஒரு நூறு நூறு பேருக்கு சோறு போட்டு பாருங்களேன், இறைவன் தெரிவார் அப்படின்னு சொன்னேன் நான். அவ்வளோதான். ஒரு கண் தெரியாத அம்மாவை ரோடை கிராஸ் பண்ணி விட்டு பாருங்களேன், அங்கே இறைவன் தெரிவார். ஒரு சின்ன உதவி தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சு பாருங்கள், அங்கே இறைவன் தெரிவார். அப்படிப்பட்ட ஒரு டைட்டிலை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏன் நம்ம டைட்டிலாக வைக்கக்கூடாது அப்படின் தான் நாங்கள் இறைவன் வச்சோம். உங்களுக்கு இந்த எண்ணம், இறைவன் கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எண்ணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அன்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அஹமத் சார் என் மேலே வச்சுருந்த அன்பு, நான் சுதன் மேலே வச்சுருந்த அன்பு, சுதனுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த அன்பில் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப அழகாக போச்சு. ஏன்னா ஜனகணமன்ற ஒரு படம் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாலாக இருந்துச்சு கோவிட் காரணமாக. அப்போது வந்து கேட்டாங்க நம்ம டீம் இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒரு நம்பிக்கையில், ஒரு அன்பில், ஒரு அஃபெக்ஷனில் பண்ண படம் தான் இறைவன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒவ்வொருத்தரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும், சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக விஜய் சேதுபதி வந்திருக்காரு. நிறைய அவர் பேசினா சிரிச்சு நான் பேசினதில் யோசிச்சதெல்லாம் மறந்துட்டேன். அப்படி அவரோட ஸ்பீச் இருக்கும் மறந்துட்டேன். நீங்கள் பேசினதில் சிரிச்சு சிரிச்சு எல்லாமே மறந்துட்டேன். அவர் சொன்ன இல்லையா, நீங்கள் பார்த்த முதல் ஹீரோன்னு சொன்னீங்க இல்லையா. நான் ஒன்று சொல்லட்டுமா? இதுக்காக சொல்லலை, உண்மையை சொல்லட்டுமா?
நான் டைரக்ஷன் பண்ணணும்னு நினைச்ச முதல் ஹீரோ நீங்க தான். இவரை வச்சுதான் டைரக்டர். ஒரு நடிக்க எனக்கு எல்லாமே தேவையில்லை, அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், இப்படி ஒரு நடிகர் கிடைச்சா நம்ம டைரக்ஷன்ல தைரியமா இறங்கலாம். ஏன்னா எல்லா வேலையும் இவரே பார்த்துருவாரு, நமக்கு வேலை கம்மி, அவர் நல்லா நடிச்சா பேர் நமக்கு தான் வரும். ஸோ உண்மை இது, இது என்றைக்குமே உண்மையாக தான் இருக்கும். நம்ம நடிப்போமா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆசை பயங்கரமாக இருக்குது. ஆனால் நான் உங்களை வச்சு ஒரே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணணும், அதுக்கு உங்கள் கால் ஷீட் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப நாள்லாம் எடுத்துக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சிடும் நான். ஆமாம், தேங்க்யூ. என்ன எழுதிடலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. ஒரு மனுஷன் வந்து அவரே சொன்னார் இல்லையா, எங்கேருந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படின்னு, அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அதோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, விஜய்கிட்ட வந்து எனக்கு அவர் ஒரு மேடையில் இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப சொன்னார், வாட் டு யூ பிலீவ் இன் அப்படின்னு கேட்டாங்க. மை செல்ஃப் அப்படின்னாரு. நான் ஏஞ்சிட்டேன், அவ்வான்னு ஏஞ்சி கை தாட்ட ஆரம்பிச்சிட்டேன், யோசிக்கவே இல்லை. வாட் டு யூ பிலீவ் இன்னா ஒன்று மை செல்ஃப் அப்படின்னாரு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். கிளாட் யூ நோ வாட் யுவர் சக்ஸஸ் இஸ். ரொம்ப பேருக்கு தெரியாது, யோசிச்சுட்டே இருப்பாங்க எதனால நம்ம ஹிட் ஆனோம் அப்படின்னு. யூ நோ வை யுவர் அ சக்ஸஸ், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஆல்வேஸ். மனசார வாழ்த்துறேன், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வினோத் சார் தேங்க்யூ சார். உங்களுடைய படங்கள் வந்து புரட்டி போட்ட படங்கள் சார், அது இண்டஸ்ட்ரியை வந்து யோசிக்க வச்ச படம். ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ட்ராக் இருக்கு வாங்க அப்படின்னு காமிச்சிங்க இல்லையா, அது வந்து எனக்கு மாதிரி மைண்ட் ஓப்பனராக இருந்துச்சு சார். இப்படியும் படங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் காமிச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அப்படி தான். ஆமாம் சார், இந்த ஸ்மைல் தான் சார் தேவை. பேரை கூப்பிட்டதும் அன்பாக ஸ்மைல் பண்ணுறது தான் எனக்கு லைஃப் லாங் உங்ககிட்ட எனக்கு தேவை. நீங்கள் படம் பண்ணுங்க பண்ணாதீங்க அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த நட்பும் இந்த அன்பும் எப்பவுமே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு கிரேட் மேக்கர் அவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஃபில்முடைய அஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்குது, மெயின் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே தெரிஞ்சவர் அவர். சினிமாட்டோகிராஃபிலையும் ஒர்க் பண்ணுவார், அட்வர்டைசிங்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த நாலெட்ஜ் இருக்குது, கலர் கரெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ ஒரு ஷார்ட்டை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அதுவே போதும். அந்த ஷார்ட்டில் இருக்கிற அஞ்சு எலிமெண்ட்ஸை கரெக்டாக பண்ணாலே அந்த சீன் நல்லா வரும், அந்த சீன்ஸ்னால சீக்வன்சஸ் நல்லா வரும், சீக்வன்சஸ்னால படமும் நல்லா வரும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சவர். இது வரைக்கும் அவருக்கு ஒரு ஃப்ளாப் இல்லை. இறைவனும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹிட்டு தான் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார், கண்டிப்பாக. அண்ட் இன்னைக்கு கரெக்டாக பேசுகிறாங்க அழகர் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அழகர் சார், இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் சார், கண்டிப்பாக. அதை நம்பின நீங்கள் முன்னாடியே நம்பி அதை வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஃபில்மாக இது அமையன்ற நான் வாழ்த்தேன் சார், நிச்சயமாக மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ ஒவ்வொருத்தரும். நரேன் மை டியர், சொல்லட்டுமா உன்னை பற்றி? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார். நரேன் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அவரை மாதிரி ஒரு காமிக் டைமிங் யாருக்கிட்டையுமே கிடையாது, அவரை மாதிரி ஜோவியல் நான் பார்த்ததே கிடையாது. அவர் இருந்தாலே அந்த செட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ இல்லை, நாங்கள் எங்கள் அண்ணன் டிஎஃப்டி படித்த காலத்துலேருந்தே தெரியும். எங்கள் அண்ணனுக்கு ரெண்டே மாடல்ஸ் தான், ஒன்று அவரே இல்லை நான், எங்கள் ரெண்டு பேரே வச்சு தான் எடுத்துகிட்டே இருப்பார். சினிமாட்டோகிராஃபிலையும் நரேன் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். ஸோ நரேன் சொல்லுவார் இந்த மாதிரி யாராவது கதை சொல்ல வந்தா சொல்லிட்டே வேணும். சில கதையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. அப்போ தான் நிறையன் சொல்லார், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அந்த டைமில் ஒன்றும் இல்லை, தூக்கம் வராமல் இருக்க என் கையை கிள்ளிகிட்டே இருப்பேன். தூக்கம் வந்தால் வருதா வரும்போதெல்லாம் என் கையை கிள்ளிகிட்டே இருப்பேன். ரவி யூ ஒன்ட் பிலீவ், கதை சொல்லி அவங்க எழுந்து கொண்டு என் கையெல்லாம் ரத்தமாக இருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கதை சொல்ல வந்திருக்காரு அவருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு பேய்கதை, டெரர் கதை, கொலை கதையெல்லாம் சொல்ல வந்திருக்காரு. வந்தோடனே அவர் பார்த்துருக்காரு, அந்த டைரக்டர் கேட்டிருக்காரு, நான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கதை சொல்லுவேன் சார். இன்னொன்னே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார். சரி சொல்லுங்க,
கொஞ்சம் கதவு தாப்பல் போட்டு கிட்டோமா அப்படின்னு கேட்டு, சரி ஓகே. இல்லை சார், அது நாய்ஸ் வரக்கூடாது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தார், சார் இந்த கொலகாரம் என்ன தெரியுமா சார் பண்ணுவான் அப்படின்னோடனே அவர் பயந்த பயம் இருக்கு, அது அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சா தான் அழகாக இருக்கும். ஹேட் அ கிரேட் டைம் மோர் தென் ஆல் திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் யூ நரேன், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நம்ம விஜயலட்சுமி இருக்காங்க இங்கே, அவங்க வந்து பார்க்க தான் இப்படி பயங்கரமாக ஸ்டைலிஷாக இருக்காங்க இங்கே, ஆனால் கேரக்டர் வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி கேரக்டர், பயங்கர எமோஷ்னலான ஒரு கேரக்டர். இவங்களை அப்படி பண்ணாங்கன்னு நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. சில இதில் நான் கிளாப்லாம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து. வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பெயர் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அழகு பெருமாள் சார், என்ன சொல்கிறது சார், நமக்கு இது எத்தனாவது படமே சொல்லணும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க எங்கள் எல்லாருக்குமே. ஸோ வெரி ஹாப்பி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், அண்ட் ஐம் ஹாப்பி டு கீப் ஒர்க்கிங் சார் உங்கள் கூட ஆல்வேஸ். அப்பா பத்திஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து என்ன சொல்கிறது அப்பா, அது ஒரு வார்த்தையே போகிறோம்னு நினைக்கிறேன். நான் உருவான இடம் இது எல்லாத்துலேயும், அந்த ஒரு டீச்சிங் சொல்லிக் கொடுக்காமலே சொல்லிக் கொடுப்பாரு, அதுதான் அவர்கிட்ட எப்படி கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லி கொடுத்துருவார். எங்கே போனாலும் கூப்பிட்டு போயிடுவார், சொல்லிலாம் தர முடியாது, பார்த்து கற்றுக்கோ, வெளியே வேலை போய் செய், அசிஸ்டன்ட் டைரக்டர் அமிச்சார். என் ப்ரொடக்ஷன்லேருந்து அவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க, கற்றுக்க முடியாது, வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போவார். அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு உதவி இருக்குது, இன்றைக்கி அதுதான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூலாம் சொன்னால் பத்தாது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வேணால் சொல்லலாம். அம்மா ஐயோ ஐயோ, நாங்கள் பயங்கரம் அந்த எம் குமரன் இது மாதிரி தான் ஜாலியாக இருப்போம், சும்மா செல்லமாக வாடி போடின்னு கூப்பிடுவேன், அதனால் அது அப்படி தான், அது அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் சொல்லுவேன் இல்லையா, என்றைக்குமே நான் வேறு எங்கள் அம்மா வேறேன்னு என்னால் பிரித்து பார்க்கவே முடியாது, அது ஒன் பாடி ஒன் மைண்ட் மாதிரி தான் அது உள்ளேருந்து வயிற்றுக்குள்ளேருந்து பதிலேருந்து. ஸோ இவங்க எல்லோரும் என் கூட இருக்கும் போது எனக்கு வேறு என்ன தேவை. சுதன் வந்து அதான் அமித் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், முதல்ல கப்பல்னு ஒரு படம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த கப்பலை இன்னைக்கு நம்ம கரையை தீர்ணா எப்படியாவது சுதன், 28ஆம் தேதி கரையை தீர்ணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் வந்தார், சார் வந்து ஒரு 10 வருஷத்தில் 20 படம் பண்ணியிருக்காரு அவர் சொன்னார். நான் டக்குன்னு பார்த்தது, சுதன் நான் 20 வருஷத்தில் 28 படம் தான் சுதன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது நான் பண்ணிடலாம் சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. ஒரு சின்ன பயம் வந்தது சுதனை பார்க்கும் போது, எப்படி இருந்தால் வேலை செஞ்சிட்டே இருப்பார், எதுக்கு வேலை செய்யுங்க இப்படி அப்படின்னு கேட்டால், இல்லை வீட்டில் என்ன போர் அடிக்கும் அப்படின்னு. இன்னும் போர் அடிக்கிறதுக்காகலாம் வேலை செய்ய, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் நம்ம. ஆல் தி பெஸ்ட் டு யூ. வைஃப் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லணும்ல, என்னப்பா என்னோட ஃபேவரட், அவங்க வேற என்ன சொல்றது, அவங்க இல்லைன்னா நான் இல்லை அவ்வளோதான். ஐ அம் வெரி லக்கி டு ஹேவ் ஹர். அவரா, அதான் எங்கள் அண்ணனே வந்து இப்படி ஒரு படம் எடுக்க போறாரு, அவரே பயமுத்தினார் என்கிட்ட வந்து ஒரு நாள், ஹே பொன்னியின் செல்வன்லாம் பண்ணிட்டு வேற என்னடா பண்ண போற அப்படின்னாரு. நான் பயப்படல, ஏன் தனியூர் ஒன் 2 பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த மாதிரி அண்ணா இருக்கும் போது நமக்கு என்ன இருக்குது பயம், ஒன்றும் இல்லை, ஜெயம் மட்டும்தான். தேங்க்யூ சார், ஞானவேல்ராஜு சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங், யூ ஆர் லைக் எ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கார்த்தி தேங்க்யூ, அண்ணா தேங்க்யூ ஸோ மச்,
வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது. இந்த படம் நான் ஏன் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜானர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணல, ஜானர் தான் என்ன செலக்ட் பண்ணிச்சு இந்த கதைக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு, அதுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல கதை அதுக்கான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை எப்போவுமே. ஸோ இந்த நல்ல கதை என்ன செலக்ட் பண்ணியிருக்கு அது கரெக்டுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது நல்லபடியாக தான் வரும்ன்ற பெரிய எண்ணம் எனக்கு இருக்குது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான். ஸோ இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸ்னீக் பீக் எப்படிப்பா இருந்தது? தேங்க்யூ. அதோட பல மடங்கு படம் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பிடிக்கும் கண்டிப்பாக. 28ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கலாம். உங்கள் கூடலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஏதாவது கேள்வி என்ன ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். நீங்கள் மிருதன் டூவா? அவரை பிடிச்சிட்டு வரேன், பிடிச்சிட்டு வரேன். டான்ஸா? டான்ஸ் வராது எனக்கு. இந்த பால் எதுக்கா? 28ஆம் தேதி வரும், உனக்கு அதுக்கு ஆன்சர் வரும். முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அவருக்கு. திரைக்கு பின்னாடி நடிச்சிருக்காரு, நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா அதுல ஒரு பங்கு அவருக்கும் இருக்கு. சோ மிஸ் யூ யுவன், மிஸ் யூ சோ மச். கண்டிப்பாக. ஏன்னா மியூசிக் தான் வந்து அந்த படத்தை அப்படியே எலிவேட் பண்ணுவோம் இல்லையா. அதுவும் பிஜிஎம் வந்து என்ன சீன் வருதோ அந்த பிஜிஎம் வரும்போது நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கும். ஸோ இந்த படத்தில் எப்படி வந்திருக்கு சார்? பயங்கரமாக வந்திருக்கு. எம்டி பிளாக் ஸ்க்ரீன் வந்தாலே யுவன் மியூசிக்கில் பயங்கரமாக தான் இருக்கும், டெரராக இருக்குது. ஏன்னா வந்து படம் ட்ரெய்லர் ஸ்னீக் பீக்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் கதை கேட்கும் போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு த்ரில்லரை கதையாக கேட்டால் கேட்கவே முடியாது. த்ரில்லருன்றது பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். கேட்கறது வந்து நம்ம கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற சினிமா நாலேஜ் கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு தான் நம்ம ஜோடிச்சு பார்க்கணும். அதில் புரிஞ்சுக்கிட்டது தான் இது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் படம், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் படம். ஆல்ரைட். ஸோ பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு ரோல் வந்து பல பேருடைய கனவு இல்லையா, அதை நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க, பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க எல்லாரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேயும் புது புது ஜெயம் ரவி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரு படத்துக்குலேருந்து இன்னொருத்தோட கண்டிப்பாக யூ மேக் ஷுர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அது கேரக்டராக இருக்கட்டும், கெட்டப்பாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் கான்ஷியஸாக எடுக்கிற டிசிஷனாக இல்லை உங்களுக்கு அமைதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு படங்கள்லையும் வித்தியாசமான புது புது ஜெயம் ரவி பார்த்துட்ருக்கோம். அது எப்படி சார், நீங்கள் தான் அது டிசிஷன் மேக்கர்? அதான் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு போர் அடிக்கக்கூடாது. சில பேர் போர் அடித்ததுனால வேலைக்கு போவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலைக்கு போகிறதுக்கு போர் அடிக்கக்கூடாது. நான் திருப்பி திருப்பி போய் ஒரே மாதிரி நடித்து ஒரே கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா எதுக்குடா அப்படின்னு தோணக்கூடாது, தோண வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போவே வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பொறுமையாக வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு. சூப்பர். அண்ட் எல்லாரும் பத்தி சொல்லுங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுடைய நயன் பத்தி சொல்லல, யா ஒரு சூப்பர் ஹிட் காம்போ நீங்க ரெண்டு பேரும். யா நயன் தனியொருவனுக்கு அப்புறம் இந்த படத்துல பண்ணியிருக்கோம் இறைவன்ல. இந்த சம கேரக்டர் அவங்களுக்கு, அது அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நயன் வந்து இப்போது ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
பட் இந்த படம் எதுக்கு அவங்க பண்ணாங்கன்னு அது மேபி நானாக கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அதாவது கதை மேலே வச்சுருந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு. இன்னும் அமர் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்சியர் தாட்டு தான். ஸோ இது ரெண்டு தான் அவங்கள இந்த படம் பண்ண வச்சுருக்கு. சூப்பர். ஸோ ஜெயந்திரவி அவர்கிட்ட பேசினா பேசிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஜாலியான ஒரு கேரக்டர். என்ன அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்கள எப்பவுமே ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக பயங்கர ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுவீங்க. ப்ளீஸ் பி தி சேம் ஆல்வேஸ். வி ஆல் லவ் யூ சோ மச் ஃபார் தட். மை ஃபேவரட். தேங்க் யூ. வேற மாதிரி இருக்கதே. தேங்க் யூ. அண்ட் இந்த நேரத்துல ஐ வுட் லைக் டு கால் தி டைரக்டர் ஆன் ஸ்டேஜ் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். சார் வாங்க சார். சார் நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒரு ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து ஃப்ரீடம். ஏன்னா அது வந்து கொடுக்கறது வந்து அது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் ஒரு ஹீரோட வந்து என் விஷனை வந்து என் மைண்டுக்குள்ளே பார்க்கணும் அந்த ஒரு நம்பிக்கை. என்னை பற்றி தானே இல்லை இல்லை. அண்ட் ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேர் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு இது கொடுத்ததுனால எனக்கு அந்த பொறுப்போடு நான் வந்து எனக்கு ஷோல்டரில் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுன்றதுனால நான் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் ரவி எங்களோட பயணம் வந்துட்டு மோர் எப்படி சொல்கிறதுனா ஒரு பிரதர்லியாக ஒரு எமோஷ்னலான ஒரு பயணம். அண்ட் தேங்க்யூ ரவி. நான் கிஸ் பண்ணிட்டேன். சுதன் கொஞ்சம் வாங்க மேலே வாங்க. வாங்க சார். ப்ரொடியூசர் சுதன் அவர்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஒரு இடத்துல உட்காரதே இல்லை. துரு 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 துருன்னு எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் நடக்குதுன்னா அது அவர் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா போன ஈவெண்ட்லேயும் சரி இந்த ஈவெண்ட்லேயும் சரி அவர் ப்ரொடியூசரு மாதிரியே இல்லை. அப்படியே எல்லா வேலையும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். சார் நீங்கள் இந்த வாட்டியாவது பேசுங்க சார். ப்ளீஸ் சார். அதனால இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க். அண்ட் முக்கியமாக நான் வந்து ஆக்சுவலி வந்து ராகுல் போஸ் பற்றி ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஒரு இன்டென்ஸான ரோல் இந்த அளவுக்கு ஒரு இந்த ட்ரெய்லரே ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அவர் அவ்வளோ இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாரு. அண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து எதிர்க்க இருக்கிறவங்க இது பண்ணுறாங்க பர்ஃபார்ம் பண்ணுறது அது வந்து அவர் வந்து ஆக்சுவலி பார்க்கும்போது செட்டில் யாரும் அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட், நிஜமாக மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு இதை பண்ணிட்டு திருப்பி போயிடுவாரா அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த இன்டென்ஸாக இருந்தார். அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு இந்த நேரத்தில் வந்து தேங்க் மினிஸ்டர் உதயநிதி. நாங்கள் செல்லமா உதயன் கூப்பிடுவோம். ஏன்னா அவருடைய நிறுவனம் ரெட் ஜெயண்டாக இருக்கட்டும், சினிமாவில் வந்து இட்ஸ் அ வெரி டஃப் மீடியம். அந்த நேரத்தில் வந்து பல சிக்கல்கள்லாம் வரும். ஒரு ஒரு நல்ல மனிதனாக இருந்து எங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் தேவைப்படும்போது இஸ் ஆல்வேஸ் தேர். அதனால் வந்து ஐ டீப்லி அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ உதய். அண்ட் thank you very much. thank you so much. thank you so much. Once again Passion Studios presents Iraivan, directed by Amar sir, Ivan Shankar Raja musical. 28th theaters la release agudhu. Family oda poi paathu நம்ம என்ஜாய் பண்ணுறதா பயப்படுறதான்றது அதில் படத்தை பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு சினிமா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ 28th செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. எல்லா ஃபேமிலியோட போய் பாருங்கள். நவ் ஐ ரிக்வெஸ்ட் த டீம் டு கம் ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. காஸ்டிங் க்ரூ ஆஃப் இறைவன்.